The thing is, I don't know Tamil, so I can convey in English. I'm not going to talk much more. And firstly, I want to talk about the Selvam sir. He supported me a lot, actually. And moreover, this is my Tamil debut, first one. And I got very good experience. And my role is so good. That is so innocent girl character. And moreover, this is the innocent girl, how she struggled when she comes in the hard times. This is the story. Please support. என்னோட பேர் நவீலா. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. நான் கன்னட படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்கேன், பட் தமிழில் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடை மேலே அமர்ந்திருக்கும் வைரமுத்து சார், பிரஜன் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். படிக்காத பக்கங்கள் வந்து ஒரு கதை. இது ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்னோட படம் போன படம் பகாசுரனுக்கு அடுத்தது. படிக்காத பக்கங்கள் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ஆக்ஷன் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமானியன் ராமராஜன் சார் வச்சு ஒரு ஃபைட் வேறு லெவலில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமராஜன் சார் ஃபைட்டோ அப்படியோ, அதுக்கு மேலே வேறு லெவலில் எடுத்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து டைரக்டர் செல்வம் சார் தான். அதுக்கு ஒரு ஷாட் மட்டும் அவரோட அசிஸ்டண்ட்டை விட்டுருந்தார் சார். அது எனக்கு வந்து சார் கரெக்டாக பிடிக்கணும் அந்த ஆக்ஷன் பிளாக்கை. அதுக்கு நான் வந்து பிடிக்கிற மாஸ்டர்ன்ட்டு ஷாட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அப்படி வேற லெவலில் எடுக்கிறார் அவர் டைரக்ஷன் பண்ணுற. ஒரு 40 படத்துக்கு ஒரு கேமராமேனாக பண்ணியிருக்கார், நிறைய படங்கள் பண்ணியிருக்கார், பெரிய ஹிட்டான படங்கள்லாம். பிரஜன் சாருக்கு வந்து இது வந்து 5வது படமும் 6வது படமும் நான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூவா. போன படம் அது பாலாஜி சாருக்கு வந்து மெய்ப்படசை ஆக்ஷன் படம், அதுவும் நான் தான் பண்ணேன். இதுலேயும் அவர் பண்ணியிருக்காரு, வில்லனா பண்ணியிருக்காரு, வேற லெவலில் எடுத்திருக்கோம் இந்த ஃபைட்டு. அனைத்து வெற்றி படங்கள்லையும் இந்த படம் வெற்றி படமாக இருக்கணும்னு எல்லாம் மல்லையில் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆள் இல்லை ஆள் இல்லை. நீங்க ஒரு வணக்கத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்களே, இது என்ன புத்துலேருந்து எறும்பு போலியே வர்ற மாதிரி வராங்க. ஒருவேளை வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க. இருக்கட்டும், அது இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் விட்டு இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று இருக்கு. இப்போ நான் குடிகாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை இழந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளோ உஷாராக பிடிக்குது, பிடிக்க முடியல, அது நகுதி கீழே விழுந்துடுது. அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள். இது எவ்வளோ மதிமங்கிய மாலை நேரத்தில் மதிமங்கிய வேளையில் கூட நம்ம மதியை வந்து உஷாராக வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகாக உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறத்துக்கு, இந்த படத்தை வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு, அதே மாதிரி நீங்கள் தியேட்டர்லேயும் ஃபுல்லாக வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.